ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராக்கிங் கியூப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மார்பிள் கேம்ல எப்படி சால்வ் பண்றது பார்க்க போறோம். 90s கிட்ஸ்ல எல்லாருமே விளையாண்டுருப்போம். பட் இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த கேம் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 33 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதுல 32 மார்பிள்ஸ் வந்து கோலி வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ ஈச் கோலியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3-3 கிராசஸ் லைன்ல டோட்டலா 4 பாக்ஸஸ் இருக்கும். கேமோட ரூல் என்னன்னா, ஒரு மார்பிள் இருந்து இன்னொரு மார்பிளுக்கு நம்ம ஜம்ப் பண்ணணும். ஸோ ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் நடுவில் இருந்த மார்பிளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மார்பிளும் இப்போ மூவ் பண்றோம் அப்படின்னா இந்த சென்டர்ல உள்ள மார்பிளை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எது நீங்க வந்து ஹரிசான்டல் லைன்லயோ இல்லாட்டி வெர்டிக்கல் லைன்ல மட்டும்தான் எடுக்க முடியும். இப்படி எடுக்கலாம் இல்லைன்னா இந்த டைரக்ஷன்ல எடுக்கலாம். இப்படி கிராஸ்ல நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இதுதான் கேமோட ரூல். ஸோ இந்த கேம் ரூல் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மூவுமே இல்லை, இந்த மாதிரி எடுத்து போடுற ஜம்ப் பண்றதுக்கு எந்த மார்பிளும் இல்லை அப்படின்னா அதோட கேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டோட்டலா 4 மார்பிள்ஸ் மிச்சம் இருக்கு அப்படின்னா நீங்க மல்டி இன்னொரு ட்ரை பண்ணணும். உங்களுக்கு 3 மார்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். அஸ் வெல் அஸ் 2 மார்பிள் இருக்கு அப்படின்னா அபோவ் இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க. அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஒரு மார்பிள் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தான் ஜீனியஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கேமோட ரூல். ஓகே, நம்ம விளையாண்டு இதை சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம இப்போ இது எப்படி விளையாடுறது? இந்த கேம்ல பாத்தீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு 5 ஸ்டெப் தான் இருக்கு. இந்த 5 ஸ்டெப்பை நீங்க ரிப்பீட்டடா பண்ணாலே நம்மளுக்கு இந்த கேமை நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து சோலோ கேம் தான். ஸோ ஒருத்தர் தான் அட் அ டைம் விளையாட முடியும். ஸோ ஒருத்தர் விளையாண்டு முடிக்கும் போது எத்தனை கோலி எத்தனை மார்பிள்ஸ் உங்களுக்கு மிச்சம் இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கல்யூட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஓகேவா? இப்போ நான் இதில் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நேராக இந்த ஆப்ஷன்ல இந்த சென்டர் மார்பிளை மூவ் பண்ணிக்கலாம் ஒரு ஜம்போட. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் பண்றத எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம ரிப்பீட்டடா பண்ண போறோம். ஸ்டெப்ஸ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 1 இதுல இருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம சென்டர்ல இருந்து எடுக்கிறோம். அப்புறம் ரைட் சைட்ல இருந்து கால்குலேட் பண்ணிங்க ஸ்டெப் 1. அப்புறம் இங்க இருந்து நம்மளுக்கு நேரா இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து ஸ்டெப் 2, இங்க இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து ஸ்டெப் 3, அண்ட் இங்க இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து ஸ்டெப் 4. ஸோ இது ஸ்டெப் 5. ஸோ இந்த 5 ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தவிர இந்த 5 ஸ்டெப் நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் தான் பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ டோட்டல் 6 மார்பிள் நம்மளுக்கு தெரியும். இந்த லைட்ல உள்ள ரோஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம். இதே மாதிரி தான் எல்லா லைன்லயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு மார்பிள்ஸ் எதுவும் கடைசியில வந்து அதிகமா இல்லாம இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரைட் சைட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரைட் சைட நம்மளுக்கு நேரம் பிளேட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து விட்டுட்டு செகண்ட் ஸ்டெப் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்டெப் 1 ரைட் சைட்ல இருந்து, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, 4 அண்ட் 5. இந்த 5 ஸ்டெப் தான் மறுபடியும் பண்ண போறோம். இப்போ இந்த லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி ரைட் சைட்ல இருந்து எடுத்ததுனால நம்ம நேரம் வச்சுட்டு மறுபடியும் இங்க ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டெப் 1, 2, 3, 4, 5. இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் ரோல உள்ள ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த லைன் மறுபடியும் ரைட் சைட்ல இருந்து எடுக்கணும். ஸ்டெப் 1, 2, 3, 4 அண்ட் 5. இப்ப பாருங்க, இந்த எட்ஜஸ்ல உள்ள கார்னர்ல எல்லா பிசியும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இந்த கேமோட ரூல் படி. ஸோ இப்ப நம்மளுக்கு இன்னும் இந்த ஆப்ஷன்ஸ் இந்த ஷேப் வந்திருக்கும். நீங்க இதை ரிமூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஷேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சென்டர் மார்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு பீஸ் நம்ம கொண்டு வரப்போ, இது பக்கத்துல ஒரு மார்பிள் இருக்கும், இந்த கோலியை எடுத்து நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த சென்டர்ல உள்ள மார்பிள்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும் எப்படின்றது பாருங்க. சென்டர்ல இருந்து எடுத்து நம்ம ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப டி ஷேப்ல உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் டி ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டி ஷேப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மார்பிள் நம்ம பண்ணிக்கலாம்.
ஒரே ஒரு மார்பிள் நம்ம சிங்கிள் பண்ணதாச்சு. ஸோ நீங்களும் ஜீனியஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.